ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் நேம் பார்த்தீங்கன்னா விஜய், பவுலர் நேம் வந்து மதன். ஃபஸ்ட்டு பால் போடுறாங்க, நல்ல பால், நல்ல வேகத்தில் போடப்பட்ட பால். சரவணன் அவர் நல்லா ஃபீல்ட் பண்ணி ஒரு ரன்னாக மாற்றிருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா மோகன் வந்திருக்காரு, திருப்பூர் ஃபயர் பாய்ஸ் டீமுக்காக ரெண்டாம் பால் போடுறதுக்கு மதன் ரெடி ஆகிட்டுருக்காரு. நல்ல பாலுங்க, நல்லா போட்டார், ஸ்லாட்டில் போடுற மாதிரி போட்டார். எக்ஸ்ட்ரா பேஸ் இருந்ததுனால பேட்ஸ்மேனால் கணிச்சு அடிக்க முடியல, அது சிங்கிளாக மாதிரி இருக்குது. அடுத்தது ரெண்டு பாலும் நல்லா போட்டிருக்காரு மதன்குமார். இப்போ விஜய் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு, நல்லா பாலுங்க. எகெயின் எகெயின் ஹேர்கர் லென்த்தே போட ட்ரை பண்ணிட்டுருக்காரு மதன். இந்த பால் நல்ல பாலாக போட்டிருக்காரு, மறுபடியும் ஒரு ரன்னுங்க. அடுத்தது நாலாம் பால் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டார் மதன்குமார். நல்ல பாலுங்க, நல்ல பாலுங்க, கரெக்டாக பிளாக் ஹோல்லையும் அதனால் பேட்ஸ்மேனால் தூக்கி அடிக்க முடில. நல்ல ஒரு ரன் அவுட் முயற்சி, நல்ல பேட்ஸ்மேன் குயிக்காக ஓடிட்டாரு. பாலிங்ஸ்லாம் கொஞ்சம் பெண்டிங்கில் இருந்தால் கொஞ்சம் வந்து பே பண்ணிடுங்க, அதை அப்போ தான் நெக்ஸ்ட் மேட்ச் நாலு பாலுமே கிரெடிட் கொடுக்க முடியும். அதை கொஞ்சம் ஒரு ரன் போட்டுருக்காருங்க. நைட் மேட்சில் வந்து இப்படி போடுறது ரொம்ப கஷ்டங்க. நல்லா பாலுங்க, இந்த பாலும் ஏற்கரா போட்டிருக்காருங்க. நல்லா பாலுங்க, பேட்ஸ்மேனை வேகமாக போட்டு ஒரு பால் ஸ்லோயராக போட்டு பேட்ஸ்மேனை ஏமாத்திட்டாரு. நல்லா ஓவர் போட்டாருங்க. திருப்பூர் ஃபயர் பாய்ஸ் வந்து 5 ரன் அடிச்சிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பவுலர் யாருன்னு டிஸ்கஷன் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ரெண்டாவது ஓவர் போடுறதுக்கு நவீன் வந்திருக்காரு. கீப்பர் அட்டாக் நிற்கிற மதன்குமார் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு கீப்பர் வந்து நின்ட்டார். நல்லா பாலுங்க, அருமையான ஒரு அடி. நல்லா பாலுங்க, ஸ்லோயரா போட்டாரு. நல்லா பாலுங்க, நல்லா பாலுங்க, பவுலர் கம் பேக் கொடுத்துட்டாருங்க. ஆஃப்ல போட்டு ஆஃப்ல ஏற்கிற மாதிரி போட்டு இந்த பால் டாட் பண்ணிட்டாருங்க. நல்லா பாலுங்க, எக்ஸலன்ட் பாலுங்க. அடுத்து பேட் இங்கே ஒரு மோகன் ஸ்ட்ரைக் வந்துட்டாரு, மூணாம் பால் போட போகிறாங்க. நல்ல பாலுங்க, மேட்லேயே விழுந்துச்சு, எடுத்து அங்கே ஒரு டைரக்ட் கிட். ஓ, அதுக்குள்ளே ஒரு ரன் ஓடிட்டாங்க, டைரக்ட் கிட் மிஸ் பண்ணிட்டாரு மதன்குமார். ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டு நல்லா பாலுங்க, நல்லா யோசிச்சு யோசிச்சு போடுறாருங்க. ஸ்லோயர் மாதிரி தான் போடுறாரு, இருந்தாலும் பேட்ஸ்மேனால் அடிக்க முடில. பார்க்கலாம், நல்லா பாலுங்க, விஜய் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. நல்லா பாலுங்க, அகலப்பந்து வைட், அம்பையர் வைடு கொடுத்துருக்காரு. நல்லா பாலுங்க, நல்லா ஸ்லோயராக ஆஃபில் போட்டார், இருந்தாலும் வந்து எக்ஸ்ட்ராவாக மாறி இருக்குது. அடுத்தது அடுத்த பால், நல்லா பாலுங்க, எக்ஸலண்ட் பாலுங்க, சிறந்த பந்து வீச்சுங்க நவீன்ட்ருந்து. விஜய் விக்கெட் ஆகி போனதுனால இப்போது நியூ பேட்ஸ்மேன் ராஜபாணியன் வந்திருக்காரு, திருப்பூர் ஸ்பீட் பாய்ஸ் டீமுக்காக. சிறந்த பந்து வீச்சுங்க, கேட்ச் ட்ரை பண்ணாங்க, ஒரு ரன்னுங்க. லெக் சைடில் தான் போட்டார் பால், ஆனால் ஸ்லோயர் மாதிரி போடுறங்காட்டி பேட்ஸ்மேனால் கணிச்சு அடிக்க முடில. ஆனால் அது டாப் எட்ஜ் ஆகி ஒரு ரன்ன மாதிரி இருக்குது. பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் மோகன் வந்து இப்போ ஸ்ட்ரைக் வந்துட்டாருங்க. நவீன் நல்லா போட்டிருக்காருங்க, தேர்ட்மேன் போயிட்டு இங்கே ஒரு பந்து வச்சு ரன் அவுட் வாய்ப்பு. தேர்ட்மேன் நல்லா ஃபீல்டிங்க, சரவணன் ஒரு சிறந்த முறையில் தடுத்து எடுத்து வீசியிருக்காரு, ஒரு ரன் சேவ் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம் டீமுக்காக. நல்லா பாலுங்க, நல்லா ஓவர் போட்டு போயிருக்காரு நவீன். ஃபஸ்ட்டு பால் 6 கொடுத்தாலும் அடுத்த 5 பால் நல்லா போட்டு போயிருக்காரு. பார்த்தீங்கன்னா 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, திருப்பூர் ஸ்பீட் பாய்ஸ் 5 ரன் அடிச்சிருக்காங்க, ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க. வந்திருக்காரு ராஜபாணியன் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு, ரகுபதி ஒரு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். மூன்றாவது ஓவர் ஃபர்ஸ்ட் பால், நல்லா பாலுங்க, நல்லா பாலுங்க, எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காரு. நல்ல பால், நல்லா பேஸ் போட்டார், இருந்தாலும் அது ஒயில் லைன் வெளியே போனதுனால
நடுவர் ஒய்டு கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு பால் ரீபால், நல்லா பாலுங்க. ஸ்டார்ட்டில் தான் போட்டார், எக்ஸ்ட்ரா பேஸ் இருந்ததுனால எடுக்க முடியல. அடுத்து மோகன் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு, நல்லா பாலுங்க, நல்லா பாலுங்க. கீப்பர் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்காரு, அதுக்குள்ளே அங்கே ரன் அவுட்டு மிஸ்ஸுங்க. ரகுபதி வந்து பைஸ் மூலம் வந்து ஒரு ரன் சேர்க்குறாங்க. திருப்பூர் ஃபயர் பாய்ஸ் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் அதை ஒரு ரன்னாக மாற்றிடுறாங்க. அடுத்த பால் ரகுபதி டு ராஜபாண்டியன், நல்லா பாலுங்க, நல்லா பாலுங்க. நல்லா யோசிச்சு போட்டிருக்காரு பேட்ஸ்மேன், மைண்ட் ரீட் பண்ணி போட்டிருக்காருன்னே சொல்லலாம். ஃபோர்த் பால் நல்லா பாலுங்க, ஒயிடு பாலாக போயிட்டார். நல்ல பால், நல்ல லென்த்து போட்டார். இருந்தாலும் அது அப்போ வெளியில் ஒயிட் லைனுக்கு வெளியில் போயிருக்கு நடுவர் சொல்லியிருக்காரு. நல்லா சாட்டுங்க, நல்லா சாட்டுங்க. லெக் சைடு போட்டார், லெக் சைடு போட்டால் பால் ஆறு, பசி ரெண்டு பால் இருக்கு. நல்லா பாலுங்க, ஒரு மிஸ் பண்ணியிருக்காரு, அதுக்குள்ளே அங்கே ஒரு ரன் ஓடிட்டாங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் தாங்க, கீப்பர் இங்கே விட்டு இங்கே எடுத்தார், அதுக்குள்ளே ஒரு ரன் ஓடிட்டாங்க. நல்லா பால் போட்டார் பவுலர், இருந்தாலும் அது ஒரு ரன்னாக மாற்றிருக்காங்க. நல்லா பாலுங்க, சிறப்பான ஒரு பந்து வச்சு நல்லா பாலுங்க. ஓவர் முடிவடைகிறது, ஓவர் முடிஞ்சிருச்சுங்க. மூன்று ஓவர் முடிவற்ற நிலையில் அணி மூணு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஃபயர் பாய்ஸ் 26 ரன் அடிச்சிருக்காங்க. இப்போ நாலாவது ஓவர் போடுறதுக்கு சுந்தர் வந்திருக்காரு. சுந்தர் மதன்குமார் கீப்பர் க்ளோஸ் நிற்கிறாங்க. நல்லா பாலுங்க, நான் சொல்ல பேட்ஸ்மேன் அவர் பேட்ஸ்மேன் ஏமாற்றி ஈஸியாக பால் போடுவார். ஸ்லோயாக வேகமானே தெரியாது, அந்த மாதிரி மாற்றி மாற்றி போடக்கூடிய ஒரு பவுலர் சுந்தர். நல்லா பாலுங்க, எக்ஸலண்டாக போடுறாரு, நல்லா மேட்டை யூஸ் பண்ணி எக்ஸலண்டாக போடுறாரு. ரெண்டு பாலும் நல்லா எக்ஸலண்டாக போட்டாருங்க. வேரியேஷன் வச்சிருக்காரு, அது நாலு பால் இருக்கு. மூணு பால் தொடர்ந்து ஏமாத்திட்டாருங்க, அது கீப்பர் மிஸ் பண்ண உடனே ஓடிட்டாங்க. இவங்க ஒரு சின்ன மிஸ் ஃபீல் நடந்தாலும் நல்லா ஓடுறாங்க ஃபயர் பாய்ஸ். ரெடியாக இருக்கிற முறையில் ஒரு ஒயிட் ரன், ஒயிட் முறையில் ஒரு ரன். அது முடியாது, இந்த பால் வந்து ஒயிடுன்னு சொல்லியிருக்காரு அம்பையர். இப்போ இந்த பாலுக்கு மட்டும் ரெண்டு ரன், ரெண்டு பால் நல்லா போட்டு ஒரு பால் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு சுந்தர். மோகன் வந்தார், அழகான ஒரு ஸ்லோ யார்கர், அந்த ஸ்ட்ரைட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே வந்து ஸ்லோ யார்கரா போட்டு கரெக்டான ஹோல்ட் பண்ணிருக்காரு. நல்ல போலிங் ஸ்ட்ரைக்கில், மூணு பால் இருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். நல்லா சாட்டுங்க, நல்லா சாட்டுங்க. ஆனால் நல்லா ஃபீல்டுங்க அங்கே லோகேஷ் வந்து, லோகேஷ் நல்ல ஃபீல்டுங்க. ஓ சின்ன மிஸ்டேக் பண்ணாங்க, அதுக்குள்ளே இங்கே ஒரு ரன் ஓடிட்டாங்க, ரெண்டு ரன் ஓடிட்டாங்க. ஒருத்தர் நல்ல ஃபீல்டிங்க, மேபி விட்டுருந்தா நல்லா ஃபீல்டு பண்ணாருங்க. கூட சான்ஸ் இருக்கு, பட் அது விட்டுருந்தா தான் தெரியும். நல்லா சாட்டுங்க, ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க, ரெண்டு பால் இருக்குங்க. நல்லா பாலுங்க, நல்லா ஃப்ளை பண்ணி தூக்கி போட்டாருங்க, நல்லா ஃப்ளை பண்ணி தூக்கி போட்டாருங்க, நல்லா அருமையாக தூக்கி போட்டாருங்க. ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு விதமாக போடுறாரு, ஒவ்வொரு பாலும் ஒரு பால் ஆஃப் கட்டு மாதிரி போடுறாரு, ஒரு பால் லெக் கட்டு மாதிரி போடுறாருங்க, பால் ஸ்லோயராக போடுறாரு. நல்லா பாலுங்க, நல்லா குத்தி போட்டார், பவுலர் கையிலே அடிச்சுட்டு ஓட பார்த்தாங்க, விக்கெட்டுங்க ஈஸியாக விக்கெட் பண்ணிட்டாங்க. நல்லா பவுலிங் போட்டுருக்காங்க யூனியன் ரைடர்ஸ். பேட்டிங் எப்படி ஆடுறாங்கன்னு பார்க்கலாம். 31 டார்கெட் பார்த்தீங்கன்னா 31 ரன், 4 ஓவருக்கு 30 ரன்னுக்கு பந்து போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயங்க. நைட் மேட்சில் அவரேஜாக சராசரியாக 4 ஓவருக்கு 50 ரன் 60 ரன் ஈஸியாக அடிப்பாங்க. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பவுலர் பார்த்திங்கன்னா, பவுலர் நேம் தமிழ்மணியா, பேட்ஸ்மேன் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக்கில் லோகேஷ், நான் ஸ்ட்ரைக்கில் சுந்தர் வந்திருக்காரு. கடைசி ஓவர் போட்ட சுந்தர், ஃபஸ்ட் பால் நல்லா பாலுங்க, ஓயராக போட்டார், நினச்சி அடித்தாருங்க. ஆனால் வந்து ஒரு ரன், ஒரு ரன்,
இப்போ வந்து சுந்தர் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. இவர் ஒரு அதிரடி பேட்ஸ்மேன். ஏறி வந்து லெக் சைட்ல ஆற மாத்திருக்காரு சுந்தர். அடுத்த பால் நல்ல பாலுங்க, நல்ல ஒரு கம்பேக் பவுலர், நல்ல பால் போட்டாருங்க பவுலர். அவர் பால் சிக்ஸ் கொடுத்தாலும் அடுத்த பால் கரெக்டா போட்டிருக்காரு. ஃபோர்த் பால் நல்லா பாருங்க, நல்லா ஷாட் அடிச்சாரு. ஃபோரா சிக்ஸா பார்க்கலாம். கேட்ச் ஆனது நல்லா ஷாட்டுங்க, ஃபீல்டர் நல்லா ட்ரை பண்ணாரு, அதனால அது சிக்ஸா ஆயிடுச்சு. பேட்ஸ்மேன் கரெக்டாக பேட்டில் எடுத்தாவே ஆறு போயிடுதுங்க. எல்லாம் 40 மீட்டர் லைன் இருக்கு, அதனால பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வெளிச்சம் வரும். அதனால் பேட்டில் எடுத்தாவே ஈஸியாக அது ஆறாக போயிடுது. நல்லா பாருங்க, நல்லா ஷாட்டுங்க, நல்லா அடி, நல்லா ஏறி ஏறி ஆடுறாங்க. தூரமா அடிச்சிட்டாருங்க சிக்ஸ் சுந்தர். ராஜபாண்டியன், ராஜபாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் போயிருக்காரு. நல்லா பாருங்க, சிறப்பான ஒரு பந்து வீச்சு, நல்ல பால் ஏற்கனவே போட்டாரு. ஒரு ரன்கள் மட்டும், ஒரு ரன் போட்டிருக்காருங்க. நல்லா பாருங்க, ராஜபாண்டி ஒரு நல்ல ஒரு அத்லெட் மாதிரி தெரிகிறாரு, நல்லா துரு துரு துருன்னுக்கிறாரு. திருப்பூர் ஃபயர் பாய்ஸ் டீமுக்காக ஃபீல்ட் ஒரு சேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க. அம்பையர் பார்த்தீங்கன்னா லெக் சைடில் 3 பேர், ஆஃபில் 3 பேர் தான் நிற்கணும். மொத்தம் இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா 8 பேர் கொண்ட மேட்ச் தாங்க. அதனால் லெக் சைடில் 3 பேர், ஆஃபில் 3 பேர், கீப்பர் ஒருத்தர், பவுலர் ஒருத்தர், மொத்தம் 8 பேர். இப்போ சுந்தர் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு, ரெண்டாம் பால். ராஜபாண்டி இன்ட்டு சுந்தர் நல்லா பாலுங்க, லெக் சைடில் வந்தாவே அடிக்கிறாருங்க. லெக் சைடில் வந்துட்டாவே பால் ஆற அடிச்சு போடுறாருங்க. நல்லா பேட்டிங்க, அடுத்த பால் போடுறாரு. நல்லா பால், ஒரு பந்து வீச்சு, நல்லா பால், நல்லா பால். டாட் பால் சொல்லியிருக்காரு, டாட் பால் ஷஃபிள் பண்ணதுனால பால் டாட் பால் கொடுத்துருக்காரு. நல்லா பாலுங்க, ஒரு பந்து வீச்சு, நல்லா பாலுங்க, இதுவும் டாட் பால் சொல்லியிருக்காரு. நல்லா ஒரு பால் சிக்ஸ் கொடுத்தாலும் அடுத்த ரெண்டு பால் நல்லா பேட்ஸ்மேன் மைண்ட் ரீட் பண்ணி போட்டிருக்காருனே சொல்லலாம். ரெண்டு பால் இருக்குது, நல்ல பாலுங்க, நல்ல ஷாட்டுங்க. ரன்களை பெறுமா இல்லை, நல்ல ஃபீல்டிங், ஒரு ரன்கள் மட்டும், ஒரு ரன் ஓடிட்டாங்க. இந்த ஓவரில் ரெண்டாவது ஓவர் லாஸ்ட் பாலுங்க, லோகேஷ் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. அதோட மேட்ச் முடிஞ்சதுங்க. ரெண்டு ஓவர் அடிச்சுட்டு போயிட்டாங்க, 31 ரன் அடிச்சாங்க.